ஹை கைஸ், தி மார்வல்ஸ் மூவியோட செகண்ட் ட்ரைலர் வந்திருக்கு. அந்த ட்ரைலரோட கம்ப்ளீட் ட்ரைலர் பிரேக் டவுன் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இந்த ட்ரைலர் பொறுத்த அளவுக்கு இந்த மூவியோட பிளாட்டை கிட்டத்தட்ட தெளிவா சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி லீக் ஆயிருந்த அந்த பிளாட்டோட பக்கவே இந்த பிளாட் சிங்க் ஆகும். இல்லை அந்த பிளாட் தான் இந்த பிளாட்ன்றது கரெக்டாக கன்ஃபார்ம் ஆயிட்டு. அந்த பிளாட்டை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் ட்ரைலர் பிரேக் டவுன்ல. அது வேணா என்னென்ன ஒரு சின்ன ரீகப். கேப்டன் மார்வலோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட எண்ட்ல அவங்க க்ரீ எம்பையரையும் சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ் ஏத்து ஃபைட் பண்ண போற மாதிரி போயிருப்பாங்க. அப்படியே நடந்த ஃபைட்ல சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ் அழிஞ்சதுக்கு அப்புறம் நடந்த ஒரு இயற்கை வளங்கள்லாம் அழிஞ்சு அங்க இருக்கிற மக்களுக்கு எந்த ஒரு ரிசோர்ஸுமே இல்லாத கண்டிஷன் போயிடுறாங்க. அப்போது க்ரீ ஆர்மி ஜெனரலா டர்பன் தான் இருப்பாங்க. அவங்க தான் இப்போ இந்த படத்துக்கு வெளியே வந்திருக்காங்க. ஏதோ ஒரு மூன்ல இருந்து ஏதோ ஒரு டோம்ல இருந்து மிஸ்மாலோட இன்னொரு பேங்க்ல கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பேங்க்ல இன்னொரு மிஷினையும் வச்சு ஒரு விதமான ஜம்ப் கேட் ஓபன் பண்றாங்க. அது ஒரு போர்ட்டல். கேப்டன் மார்வல் போற ஹெல்ப் பண்ற எல்லா பிளான்ட் அந்த வளங்களை இவங்க க்ரீ பிளான்ட்டுக்காக எடுத்துக்கிறாங்க. இந்த டைம்ல கூட ஒரு ஷார்ட்ல காமிச்சிருப்பாங்க அந்த சீனை. க்ரீ பிளான்ட்டுக்கு ரிசோர்ஸ் எடுத்த மாதிரியே ஆச்சு. அதே சமயத்தில் கேப்டன் மார்வலையும் பழி வாங்கின மாதிரி ஆச்சு. கேப்டன் மார்வல் பழி வாங்கி அவங்க வெறியும் அவங்களுக்கு இருக்கும். அதுவும் டர்பன் அவங்களோட பேங்க்ல யூஸ் பண்ணி அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணதுனால கேப்டன் மார்வல் மிஸ் மார்வல் போட்டனோட பவர் மூணுமே கனெக்ட் ஆயிருக்கு. ஆல்ரெடி அவங்க மூணு பேரோட பவருமே லைட் சேர்ந்ததுதான். அதனாலதான் தெளிவா ஈஸியாக கனெக்ட் ஆயிருக்கு. இவங்க மூணு பேரும் ஒன்று சேர்ந்து எப்படி டர்பனை தடுக்க போறாங்க, இறத்துக்கு வர ஆபத்து எப்படி தடுக்க போறாங்கிறது அந்த படத்தோட கதையா இருக்கும். டர்பன் அந்த ஜம்ப் கேட் அதிகமாக யூஸ் பண்றதுனால இன்கர்ஷன் ஈவன் இந்த படத்தை ட்ரிகர் ஆகுன்ற மாதிரி அதுக்கான அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. ஆல்ரெடி பிளாட் லைக்ல இருக்கிற விஷயம் தான் சீக்ரெட் வார்ஸ் கான லீடா இருக்குன்றாங்க. இப்போ இந்த டைலர் என்ன காமிச்சிருக்கா சொல்லிட்டு பிரேக் டவுன் பண்ணி பார்ப்போம். டைலர் ஓப்பனிங்லேயே நம்ம கேப்டன் மார்வல் நிக் ஃபியூரி ரெண்டு பேருமே வெவ்வேறு இடத்துல இருந்து பேசுவாங்க. நம்ம கேப்டன் மார்வல் அந்த ஆல்டர்னா பிளான்ட்டுக்கு போற மாதிரி தான் தெரியும் உங்களோட ஷிப்ல. நம்ம கேப்டன் மார்வல் கூட கூஸுமே இருக்கு. நம்ம மோனிகா ரம்போ ஆஸ்ட்ரான ஒரு சில நியூஸ் பேப்பர் கட்டிங்குமே இருக்கு. அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்க மேல நம்ம மோனிகா ரம்போட அம்மாவோட மரியா ரம்போ போட்டோமே இருக்கு. அடுத்து நம்ம நிக் ஃபியூரியோட அந்த சேப் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா ஹியூமன் செல்லும் சிலமே சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ட்ரைலர்ல ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி காமிக்கிற ஒரு சீன் இருக்கும். நோயமுக்கு அப்புறம் மிஸ் மார்வல் நடக்கிறதுனால மிஸ் மார்வல் ஒரு சின்ன கண்டிப்பா மிஸ்டேக் இருந்துச்சு. அதை அவங்க சரி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல அதை கரெக்டாவே காமிச்சிருக்காங்க. அதே சமயத்துல ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி கையில கேப்டன் அமெரிக்கா ஷீல்ட் திருப்பி வைக்கப்பட்டிருக்கு. அது சின்ன சீன்ல பாத்தீங்கன்னா தெரியும் மேல. இந்த ட்ரைலர் ஒரு விஷயத்தை நோட் பண்ணீங்கன்னா நம்ம டர்பன் ஃபர்ஸ்ட் டைம் அந்த பேங்க்ல எடுத்து யூஸ் பண்ணும்போது நம்ம மிஸ் மார்வலோட பேங்க்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு விதமான எனர்ஜி வெளிப்பட்டு இருக்கும். அந்த சமயத்துல மூணு பேர் பவர் கனெக்ட் ஆகி இவங்களோட பிளேசஸ் இவங்க சுவிச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து டர்பன் வந்து ஒரு விதமான மூன் ஏதோ ஒரு மூன் அதுல ஏதோ ஒரு டோம்ல தான் இந்த ஒரு பேங்க்ல கண்டுபிடிக்கிறாங்க. அதே இடத்துல அது பஃப்லோ யூஸ் பண்ணி பாக்குறாங்க. அந்த ட்ரைலர் இன்னும் சீன் நம்ம கேப்டன் மார்வல் பறந்து போவாங்க. ஹாலோ பிளான்ல நம்ம க்ரீயோட ஃப்ளோட்டிங் பேஸ் இருக்கும். இந்த மார்வல் சுவிச் ஆகிட்டே இருக்கிறதுனால நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இப்படி காமிக்கப்படும். அடுத்து டர்பன் வந்து இந்த ஆல்டானன்ற அந்த பிளான்ட காலி பண்ணிடுவாங்க. தான் கிட்டத்தட்ட பார்க்க அப்படிதான் தெரியுது. இந்த ஒரு ஷாட்ல பாத்தீங்கன்னா தெரியும் அவங்க பேங்க்லயே அந்த ஒரு மிஷின் யூஸ் பண்ணி ஆல்டானல இருக்கிற ரிசோர்சஸ் எடுக்கிறாங்க. அடுத்து க்ரீயோட அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுமே காமிச்சிருப்பாங்க ஸ்பேஸ்ல. அடுத்து க்ரீ வந்து நம்ம சேபர் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அடிச்சு காலி பண்ணதுக்கு அப்புறம் அதுல இருக்கிற அந்த க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் கூஸோட குட்டிகளை வச்சு முழுக்க வச்சு காப்பாத்திட்டு போவாங்களாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒரு ஷாட்லயும் காமிக்கப்படுது. நிக் ஃபியூரி அண்ட் கூஸ் கூஸ் குட்டிங்களுக்கு சின்ன பிளாட் போகுமா. அதே மாதிரி இந்த படத்துல நம்ம கேப்டன் மார்வல் ஒன் டைம் அவங்களோட ஃபுல் பவர் அன்லாக் பண்ணுவாங்கிற மாதிரி சொல்லப்படுது. அந்த ஒரு பைனரி ஃபார்ம் எடுப்பாங்க. ஆனா இந்த ட்ரைலர்ல போட்டோன்னா ஒரு ஃபுல் பவர் அன்லாக் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ட்ரைலருக்கு அதிக டிஸ்லைக்ஸ் வந்தது. செகண்ட் ட்ரைலருக்கு அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் வரல. இந்த ட்ரைலர் உண்மை குவாலிட்டியா தான் இருக்கு பாக்க. படமும் நல்லா இருந்தது செய்தி. ஆனா இந்த படத்துல கிரிஞ்சி காமெடி கண்டிப்பா இருக்கும் தான் நினைக்கிறேன். மார்வலோட அந்த கலர்ஃபுல் அண்ட் ஃபன்னான ஒரு படமா இருக்கும். அது ட்ரைலர் பார்க்கும்போது தெளிவா தெரியுது. வெயிட் பண்ணி இந்த படம் எந்த அளவுக்கு எப்படி ஓட போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்த நல்ல வேலை சந்திக்கிறேன். டாடா பை கைஸ்.